ஒரு சிலர் என்னிடம் கேட்கிறார்கள், சார் வாஸ்தப்படி நான் நல்லா தான் சார் வீடு கட்டிக்கிறேன், ஆனால் எனக்கு பல்வேறு பிரச்சனைகள் வந்து வந்திருக்கு சார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த நகர்ப்புறங்களை பொதுவாக நகர்ப்புறங்களை பற்றி தான் நகர்ப்புறங்களை பற்றி இப்போ தான் சொல்கிறேன் அந்த விஷயத்தை. நகர்ப்புறங்களில் ஒருத்தர் வாஸ்துப்படி நல்லா கட்டுறார், இன்னொருத்தர் வாஸ்து முறைப்படி சரியாக கட்டலை. இருந்தாலும் அவர் நல்லா இருக்கார், இவர் வாஸ்து முறைப்படி கட்டினார், அவர் வந்து நல்லா இல்லை. என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆய்வு செய்ய போகும்போது, இப்போ நம்ம எல்லோருமே வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் தனித்தனி உயிர் உடம்பு தனித்தனியாக இருக்கு. இப்போது இந்த உயிர் உடம்புக்கு மேல் நம்ம தனித்தனியாக மேல் ஆடைகள் உடைகள் வந்து அணிந்து கொடுக்கும். ஆனால் அதே போல தான் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு அடி சவறு இருந்தாலும் ஒரு அடி சவறு, முக்கால் அடி சவறு இருந்தாலும் முக்கால் அடி சவறு, இது போன்ற அமைச்சிருக்கோம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பக்கத்து வீட்டுக்காரது கரெக்டாக கட்டியிருக்காருன்னு வச்சுருங்க, அந்த சவரில் முட்டி இவர் எடுத்துன்னு போயிட்டு ஒரு சவர் மிச்சம் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு சவரை மிச்சம் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த ஒரு பக்கம் நம்ம செட்டப் போடாத மாதிரி அமையுது. ஸோ அப்போ எல்லாருமே வந்து முக்கால் அடி சவராக இருந்தாலும் சரி, ஒரு அடி சவராக இருந்தாலும் சரி, நம்ம இணைக்கும் போது நமக்கு தனியாக சவர் அமைச்சுக்கணும். அப்படி அமைச்சா அந்த வாஸ்துப்படி கட்டின வீடு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் என்பதை நான் உங்களுக்கு பணியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னுடைய தொலைபேசி எண் 9364556412 என்ற எண்ணில் என்னை அழைக்குமாறு அன்பு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.